தன்னந்தனியாக ஒரு ஐலாண்டு, அதுக்கு பேர் ஈஸ்டர் ஐலாண்டு. தன்னந்தனியாக பசிபிக் பெருங்கடலில் இருக்குது. ஆனால் அந்த ஐலாண்டில் ரொம்பவே மிஸ்டீரியஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற கற்சிலைகள். கற்சிலைகள்னால் நார்மலான கற்சிலைகள் கிடையாது, ரொம்ப ஜைஜாண்டிக்கான கற்சிலைகள். இதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கற்சிலைகள் அப்படி நான் சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எல்லாம் ஒரு கற்சிலை சின்னதாக அழகாக ஒரு 10 அடி 11 அடியில் இல்லை ஒரு 50 அடி 60 அடியில் இருக்கும். அதுதான் கற்சிலைகள். என்ன ஒரு 10 டன் 11 டன் வெயிட்டில் இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் இந்த கற்சிலைகள் ரொம்பவே வினோதமாக உள்ளே இருக்கும் கண்கள், பெரிய மூக்கு, பெரிய தாடி, அதாவது பெரிய தாடையில் இருக்கிற தாடி, பெரிய செவிய காதுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட கற்சிலைகள் ஒரு தன்னந்தனியான ஐலாண்டில் 1 இல்லை 2 இல்லை 887 கற்சிலைகள் இருக்குன்னா உங்களால் போயிருந்தாங்க. அந்த ஐலாண்டு பேர் தான் ஈஸ்டர் ஐலாண்ட். ஈஸ்டர் ஐலாண்ட்னு சொன்னால் எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது, கிறிஸ்மஸ் ஈஸ்டர் தான். அந்த ஈஸ்டர் நம்ம தள்ளிடுவோம், அந்த ஈஸ்டர் கிடையாது. இதுக்கு பேர் 100 வருஷம் பழமையான ஈஸ்டர் ஐலாண்ட். இதில் இருக்கிறவங்க இந்த கற்சிலைகள் பேர் தான் கோவா சிலைகள். இது யார் உருவாக்கியிருப்பா அந்த ஐலாண்டில் அப்படின்னு நினைப்பீங்க. ஏதாவது ஒரு மக்கள் உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அந்த ஐலாண்டில் ஒரு மக்கள் நடமாட்டம் கூட இல்லை. அப்படிப்பட்ட அந்த உருவாக்கின மக்கள், அதாவது என்ன மக்கள்னு பார்த்தீங்கன்னா, ராப்பான்வி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மக்கள். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைபல் பீப்புள். அப்படிப்பட்ட அந்த ராப்பான்வி மக்கள் இப்போ எங்கே தான் போனாங்க? உயிரோடு இருக்காங்களா? அழிஞ்சிட்டாங்களா? ஏன், எப்படி செத்துருப்பாங்க? அந்த தனந்தனியாக இருக்கிற ஈஸ்டர் ஐலாண்டில் இவங்களால இவ்வளோ பெரிய கற்சிலைகள் செய்ய முடிஞ்சவங்களால வாழ முடியலையா? அதெல்லாம ஏன் இப்படிப்பட்ட நிறைய மிஸ்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருந்துகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த மிஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நுணுக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 887 சிலைகள். அதாவது ஒரு சிலை இதில் ரொம்பவே உயரமாக இருக்குது அப்படின்னா எந்த சிலை சொல்லுமா? ஒரு சிலை, அந்த சிலை பேர் இன்னுமே சயின்டிஸ்ட்கள் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த சிலைக்கு பார்த்தீங்கன்னா 35 அடி ஹைட்டில் ஜெஜான்டிக்காக 90,000 டனில் இருக்குது. 90,000 டன்னுனா எவ்வளோ நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்படி யார் அந்த சிலையை போய் மண்ணுக்கடியில் போச்சு வச்சுருப்பா? மண்ணுக்கடியில் போச்சு வச்சுருப்பான்னு சொன்னோன்னே உங்களுக்கு எப்படி சீர்த்தணும், என்னது மண்ணுக்கடியில் போச்சு வச்சுருப்பாங்களா? அப்புறம் எப்படி சயின்டிஸ்ட் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நார்மலாக ஒர் 10 அடிக்கு மேலே சிலை, அதுக்கு கீழே 20 அடிக்கு சிலை. அப்படி இருக்கும்போது தான் சயின்டிஸ்ட்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு அடியில் இருந்த உடம்பை கண்டுபிடிச்சாங்க. உடம்பை கண்டுபிடிக்கும் போது எல்லாருமே நினச்சிட்டு இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே ஒரு ஜெய்ஜான்டிக்கான உடம்பு இருக்குன்ட்டு. ஆனால் இன்னுமே சயின்டிஸ்ட்கள் 70 அடி தோண்ட முடியாமல் தத்தளிச்சு வந்துட்டுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற அவ்வளோ பெரிய சிலையில் பாதி சிலையை மட்டும்தான் இது வரைக்கும் தோண்டி எடுத்திருக்காங்க. பாதி சிலையை, அந்த பாதி சிலையை தோண்டதை வச்சு மட்டும்தான் முழு சிலை இவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஏன் அசியூம்ஷனாலேயே இந்த கண்ட்ரி போயிட்டுருக்கு? இந்த ஐலாண்டு எந்த கண்ட்ரியோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலி. ஸோ இந்த ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு நீங்கள் போகணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தண்ணியிலேயே போகணும். அந்த ஐலாண்டுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் இல்லை. மறுபடியும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஐலாண்டுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்த வழியிலேயே 1200 மைல் போனீங்கனால தான் சிலிங்கிற ஒரு நல்ல நாடை கண்டுபிடிக்க முடியும். அது ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சிலி அப்படிங்கிற நாடு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படிப்பட்ட நாடுக்கு சேர்ந்த ஐலாண்டு தான் இந்த ஈஸ்டர் ஐலாண்ட். இவ்வளோ மிஸ்ட்ரியாக இவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிற சிலைகள் பேர் தான் கோவா சிலைகள். இது உலகின மக்கள் பேர் ராப்பானோய் மக்கள்னு சொல்லிட்டேன். ஆனால் இது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எத்தனை பேர் தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருனாலையுமே இந்த சிலையை தூக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ பெருசாக இந்த சிலை இருக்குது. ஆனால் ராப்பானோய் மக்கள் இதை எப்படியோ தள்ளிட்டு போயிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட்டுகள் இந்த 1918 அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப பிரபலமாக எல்லா சயின்டிஸ்ட்டும் வந்து கோவா சிலைகள் மாதிரி இன்னொரு சிலையை உருவாக்கி ரீக்ரியேட் பண்ணி அதை வச்சு அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா டெக்னாலஜியை வச்சு உருவாக்கி பார்த்துருக்காங்க. அந்த சிலையை ஓடி இன்ச்சு கூட நகர்த்த முடியல, இப்படியே தான் நிற்குது அந்த சிலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ டெக்னாலஜி இல்லாமல் அந்த ராப்பான்வி மக்கள் இதை எப்படி நகர்த்திட்டு போயிருப்பாங்க? இது அந்த மிஸ்ட்ரி லைஸ். இந்த எல்லா சிலையிலுமே, அதாவது ரொம்பவே ஹை கம்ப்ரஸ்டான வால்கானிக் ஆஷஸ் அதை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. வால்கானிக் ஆசஸ்னால் இவங்களுக்கு எரிமலை தேவைப்படுமே, அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஐலாண்டில் எரிமலை இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ரொம்ப காலமாக அதை ஆக்டிவ்லேயே இருந்திருக்கா சொல்லிட்டு வந்துருக்காங்க. இப்போது டீஆக்டிவேட் ஆகிருக்கு. அண்ட் அதில் இருக்கிற அந்த வால்கானிக் ஆசஸ் வச்சு தான் இந்த மோவா சிலைகளை செஞ்சுருக்காங்க. பட் இந்த சிலை மட்டும் ரொம்பவே வித்தியாசமாக டஃப்ங்கிற மெட்டீரியல் கூட செய்யாமல் எல்லாத்துலேயுமே இந்த சிலை செய்கிறதுல டிஃப்ரென்ஷியேட் காமிச்சிருக்காங்க. பிகாஸ் அந்த இந்த சிலையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த காலத்து பாடகர் மாதிரி இருக்குன்ட்டு.
ஸோ அந்த காலத்து பாடகர் மாறிய செஞ்சது இதை வந்து இவங்க காடாக கூட பின்பழிவு பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சிலை என்ன மெட்டீரியல் செஞ்சுருப்பாங்க தெரியுமா? ரெட் ஸ்டோன்ஸ், அந்த மெட்டீரியல்ஸ் தான் இந்த சிலையை செஞ்சுருக்காங்க. இந்த சிலைக்கு கூட ஒரு பேர் இருக்கு, அதாவது டுக்குட்டூரி. இந்த சிலையோட பேர் டுக்குட்டூரி. இது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அகுவகுவி, அதாவது அந்த ஈஸ்டர் ஐலாண்டில் ஒரு இடம். ஈஸ்டர் ஐலாண்ட் சொல்கிறே அது எப்படி இருக்கும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்கொயர் மீட்டரே ரொம்ப 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 சின்னது. ஒரு 80 மைல் 90 மைலையும் முடிஞ்சிடக்கூடிய அவ்வளோ ஒரு சின்னதான இடம், ரொம்பவே குட்டியான இடம். அதில் வாழ்க்கணும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பேர் வச்சு ரப்பானுய மக்கள் 1500 to 3000 வரைக்கும் இந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க, அதாவது இந்த ஐலாண்டில். அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு எல்லா புக்ஸ்லையுமே சொல்லியிருப்பாங்க. பட் அங்கே இப்போ ரீசெண்டாக சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 17,000 இருந்திருப்பாங்க. அப்போ என்னடா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஸ்வீட் பொட்டேட்டோகளை விளைய வச்சுருக்காங்க. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் சாப்பிடாம கடலேருந்து மீன்களை பிடிச்சி சாப்பிட்ருக்காங்க. அதுக்குன்னு அவங்களால ஒரு சிலையை உருவாக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிடாதீங்க. அவங்க அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியர்ஸ்ட்டு இப்போ ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் ஒரு வாழ்க்கையான இருக்கிற இடம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வாழ்க்கையான இருக்கிற இடம்னாலே கல் மண் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துலையுமே இவங்க ஸ்வீட் பொட்டேட்டோ விளைய வச்சுருக்காங்கன்னா, இவங்க எவ்வளோ பெரிய அக்ரிகல்ச்சுரல்ஸ் இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க. ஸோ இன்னொரு கான்ஸ்பிரசி தியரிஸ் நிறையவே வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் தியரிலேருந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னா, மிஸ்ட்ரி லவர்ஸ்க்கு எல்லாமே பிடிச்ச தியரி இந்த ஏலியன் தியரி. இந்த ஏலியன் தியரியில் எல்லாருமே நம்பப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா, தூக்குச்சா, வச்சுச்சா, எல்லாமே பண்ணிச்சான். ஆனால் அதோட மெட்டீரியல் அதோட முத்திரையை மட்டும் பதிக்கலையா, யாருக்குமே தெரியல. ஆனால் ஏலியன்ஸ் செஞ்சிருச்சுன்னா வேற்று கிரகத்தோட மெட்டீரியல் இதில் இருந்திருக்கும், இல்லை வேற எந்த பிளானட்டோட மெட்டீரியலாவது இதில் இருந்திருக்கும். பட் இது அந்த எரிமலையோட மெட்டீரியல்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இதை டீபங் பண்ணிட்டாங்க. அடுத்த தியரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் இந்த ராப்பானுய மக்கள் பார்த்தீங்கன்னா, புல் வெள்ளங்கள், அதாவது இந்த புல்லெல்லாம் அதிகமாக வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல நகர்த்திட்டு போய் வாழ்றதுக்கு கூட, அதாவது இந்த புல்லெல்லாம் நகர்த்திட்டு போனோன்னா விளைய வச்சிடலாம், ஏன்னா நாங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர்ஸில் அப்படின்னு நினச்சிட்டு விளைய வச்சுருக்காங்களாம். ஆனால் அதில் விளையாமல் சாப்பாட்டுக்கு செத்துருப்பாங்க. சில பேர் செத்தவங்களாம் சாப்பிட்ருப்பாங்க, மறுபடியும் கொண்டும் சாப்பிட்ருக்கலாம், மறுபடியும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறந்து போய் அழிந்திருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்துட்ருக்காங்க. பட் இதே கேன்சல் பண்ணிட்டாங்க, ஏன்னா அவங்க ஒரு மலையிலேயே ஸ்வீட் பொட்டேட்டோ விளைய வச்சா ஒரு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியர்ஸ், அவங்களால இந்த சிலையை நகர்த்திட்டு போன இடத்துல ஒரு புல்லை கூட வளர வைக்க முடியாது. அண்ட் லாஸ்ட் தியரிக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக 2012 இந்த சிலை எல்லாத்தையுமே ரொம்பவே டீப்பாக ரிசர்ச் பண்ணிட்டுருந்தாங்க. ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அதாவது இந்த படிவங்களை பற்றின படிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பேலண்டியாலஜிஸ்ட். இந்த பழங்கால பொருட்களை பற்றி படிக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட். ஸோ இதை ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பர்சனல் கமெண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, பேலண்டியாலஜிஸ்ட்க்கும் ஆர்கியாலஜிஸ்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்ட்டு நான் சொல்லிட்டேன், மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அந்த சிலையை 10 டன் இருக்கிற ஒரு அசால்ட்டான சிலையை அழகாக தூக்கிட்டார். 10 டன் இருக்கிற சிலை உனக்கு அசால்ட்டாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க தெரியும், பட் அவருக்கு அதை அசால்ட்டாக நகர்த்தி காமிச்சிருக்காரு. எல்லா மக்களும் ஆஹா ஒவ்வொரு தள்ளிட்டாரே அப்போ இப்படி தான் அந்த மக்கள் தள்ளியிருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க, பட் இதுவும் கிடையாது. அப்புறம் இன்னொரு சயின்டிஸ்ட் இதை விட புத்திசாலித்தனமாக இன்னொரு மோவா சிலையை ரீக்ரியேட் பண்ணி டஃப்ங்கிற மெட்டீரியல் வச்சுருந்தேன், அவர்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு. பட் அதுவும் இந்த மோவா சிலைகள் எப்படி இருந்ததோ அதுக்கு ஈக்குவல், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருந்தது, பட் டோட்டலி ஈக்குவல் அப்படி செஞ்சு அதையோட கண் பகுதியில் மட்டும் 3 கயிறுகள் கட்டி, அதாவது ஒன்று லெஃப்ட், ஒன்று ரைட், ஒன்று பேக் சைட். ஸோ லெஃப்ட் பக்கம் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா, ரைட்டு பக்கம் இழுத்து பிடிப்பாங்க, பேக் பக்கம் இழுத்து பிடிப்பாங்க. ரைட் இழுக்கும் போது லெஃப்ட் லைட்டாக இழுக்கணும், பேக் பக்கம் இழுத்து பிடிப்பாங்க. இப்படி இழுக்கிறது மூலமாகவே அந்த ஸ்டோன் அழகாக நடந்து ஒரு இடத்துக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிருக்க முடியுது. இப்படி தான் நிறைய பேர் நம்புகிறாங்க, இது உண்மை. அண்ட் இப்படி தான் அந்த மக்கள் நகர்த்திருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இப்படி தான் நகர்த்திருப்பாங்க. அண்ட் அவங்க அந்த காலத்தில் எழுதி வச்ச இந்த குகையில் இருக்கிற ரகசியங்கள்லாம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாச்சூஸ் ஆர் வாக்கிங் வித் த மேஜிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டாச்சூஸ் ஆர் வாக்கிங் வித் த மேஜிக், ஸ்டாச்சூஸ் ஒரு மேஜிக்கோட நடக்குது, ஒரு மாயத்தோட நடக்குது. ஆனால் இவங்க அப்போ சயின்ஸ் நாலேஜ் இல்லாதனால இவங்களுக்கு இந்த சயின்ஸ் நாலேஜ் தெரியல. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய தியரிஸ் பற்றி பேசியிருக்கேன், பேசவும் போகிறேன், நிறைய தியரிஸ் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த தியரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அண்ட் அடுத்த தியரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் தியரி, ராப்பானுய மக்கள் எப்படி இறந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் மக்கள் நிறைய பேர்த்த கொடுமை பண்ணி அடித்து கொண்டு அவங்களுக்கு வந்து ஸ்லேவ்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ஸ்லேவ்ஸ்னால் அடிமையை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க, அது உண்மைதான். பட் அப்போது இவங்க உலகம் ஃபுல்லாக படகுல சுற்றி வந்துட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு ஷிப்பில் பைரேட்ஸ் ஆஃப் தி கரேபியனில் வர பிளாக் பேர்ல் மாதிரி, இப்போ உங்களுக்கு சொன்ன புரியும், அந்த மாதிரி ஷிப்பில் சுற்றி வரும்போது இந்த ஈஸ்டர் ஐலாண்ட் கண்ணில் பட்டிருக்கலாம்.
மேபி அவங்க உள்ளே வந்து இவங்களை அடித்து கொண்டு எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு நோயை விட்டுட்டு போயிருக்கலாம். அது எல்லாத்தையுமே கொண்டிருக்கும். இப்போ புரியுதவங்களுக்கு ஏன் சென்டினென்டல் மக்கள் தீவு இப்போ யாருமே உள்ளோட மாட்டுறாங்கன்னு. சென்டினென்டல் மக்கள் தீவு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்தியாவுக்கு பக்கத்துலனா அந்தமான் நிக்கோபாரோட ஐலாண்டோட சேர்ந்த ஐலாண்ட். அந்த ஐலாண்டுக்கு மேலே எந்த ஹெலிகாப்டரோ ட்ரோன் பறந்தாலும் அவங்க அம்புட்டு அதை உடச்சி அதறிடுவாங்க. அதே மாதிரி தான் அவங்க நாட்டுக்குள்ளே, அதாவது அவங்க ஐலாண்டு தான் அவங்க நாடு, சொந்த நாடு, உள்ளே யாரையுமே விடமாட்டாங்க நம்மளை மாதிரி மனுஷங்களை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயம். அவங்க ஏதாவது சின்ன நோய் சளி கூட விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அது பிடிச்சி நம்மளுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா அந்த பயம் அந்த ட்ரைபிளுக்கு இன்னும் இருக்குது. 60,000 வருஷமாக யாருமே அதுக்குள்ளே போகல. சில மக்கள் மட்டும்தான் அவங்கள பார்த்துருக்காங்க. ஒரு ப்ரீச்சரை கூட அநியாயமாக இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்றது மூலமா எங்களுக்கும் அடுத்து மோட்டிவேட் ஆகி இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல கண்டென்ட்டா உங்கள் ஆடியன்ஸுக்கு நாங்கள் கொடுப்போம். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தெரியும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு தெரியும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலனா என்ன தப்பு ஏது தப்புன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் சும்மா தான் இருக்கும், கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அண்ட் பை.